வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். இந்த அழகான பூமியை படைத்த இறைவன் இந்த பூமியில் எவ்வளவோ, அதாவது ஓர் அறிவிலிருந்து ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனிதன் வரை எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கிறார். எவ்வளவு விலங்குகள்லாம் மனிதர்கள்லாம் இனப்பெருக்கத்தில் இருந்தாலும் கூட, ஆனால் என்னையுடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து பூச்சிகள் தான் அதிகமாக இருக்குது, அதனால் இது ஒரு பூச்சிகள் உலகம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ இந்த விலங்கிலிருந்து தான், அதாவது ஓரறிவிலிருந்து ஐந்தாவது அறிவாக இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் இருக்கு இல்லையா, இந்த விலங்கிலிருந்து தான் மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம மனித வரலாறு சொல்லுது. அப்போ இந்த விலங்குகளை வந்து இந்த மனிதன் என்ன பண்ணுறான், தன்னோட செல்ல பிராணிகளாக வச்சுக்கிறான் இல்லையா. இப்போ ஒரு வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கும் பொழுது அந்த விலங்குகளுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியை அறியக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய அந்த தீமையை அழிக்கக்கூடிய, அந்த தீமையிலிருந்து அழித்து, அந்த தீமையை அழித்து, அந்த தீமையிலிருந்து துர்சக்திகளிடமிருந்து அந்த மனிதனை காப்பாற்றக்கூடிய சக்தியும் அந்த விலங்குகிட்ட இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ல பிராணிகள் வந்து திடீர்னு இறக்கும். இப்போ ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, இப்போ இதெல்லாம் வந்து திடீர்னு இறக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அது நமக்கு வந்த அந்த தீமையை இந்த விலங்குகள் ஏற்றுக்கொண்டு இறந்தது, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த விலங்குகள் வாங்கிக்கிட்டு இறந்து போயிடும். நன்றி கடன். அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிகள்லேயும் எல்லாரும் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க இல்லையா. அப்போ எல்லாருமே எல்லா விலங்குகளையும் வளர்க்க முடியாதுங்க. ஏன்னா சில விலங்குகள் வந்து சிலருக்கு வந்து நேர்மறை சக்தியை கொடுக்கும், அதே மாதிரி சில விலங்குகள் வந்து எதிர்மறை சக்தியை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நன்மை செய்ய செய்யக்கூடிய விலங்குகளும் இருக்கிறது, தீமை செய்யக்கூடிய விலங்குகளும் இருக்கிறது. அப்போ நமக்கு நன்மை செய்யக்கூடிய விலங்குகள் எது அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகளை தான் நாம் செல்ல பிராணிகளாக வளர்க்கணும். செல்ல பிராணிகள் அப்படின்னாவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. இப்போ அதனால் நமக்கு துன்பம் ஏற்பட்டக்கூடாது. அப்போ இந்த 12 ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விலங்குகளை வளர்த்தா அவங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசுமாடு, காளை மாடு, அதே மாதிரி முயல் குட்டி, இந்த விலங்குகளை வளர்த்தா அவங்களுக்கு வந்து நேர்மறை சக்திகள் வந்து அந்த வீட்டில் இருக்கும், தெய்வ நடமாட்டம் இருக்கும், அதே மாதிரி இந்த விலங்குகளால் அவங்களுக்கு நன்மை ஏற்படும். சரி, கிராமத்தில் இடமெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும், வீடு கட்டியிருப்போம், வீட்டை சுற்றி இடங்கள் இருக்கும், அதனால் இந்த பசுமாடு, காளை மாடு இதெல்லாம் வளர்த்தலாம், அதே மாதிரி முயலை கூண்டு கட்டி வளர்க்கலாம். ஆனால் அது இப்போ நகரத்தில் நம்ம இருக்கோம், நம்ம குடியிருக்கிறதுக்கே வீடு வந்து பத்தாது, அதே மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்காது. ஏன்னா நம்ம தான் வந்து ஒரு கால வேகத்தில் கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படிங்கிறது நேரமும் கிடைக்காது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னக்கூடிய இந்த விலங்குகளை ரிஷபராசிக்காரர்கள் படமாக வாங்கி வீட்டில் மாட்டி வைக்கலாம், இல்லை அப்படின்னா அதனுடைய சிலைகளை வீட்டில் வாங்கி வச்சு நாம் பார்த்துக்கிட்டு தினமும் எந்திரிச்சு காலையிலேருந்து எந்திரிச்ச உடனே அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அந்த விலங்குகளால் நன்மைகள் நடக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.